ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பப்ஜி மொபைல் நெக்ஸ்ட் வரப்போகிற 1.5 அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ வாய்ஸ் பேக் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன வாய்ஸ் பேக், அது எதுக்காக கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கலாம். ஸோ நீங்களும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பப்ஜி மொபைலாக இருக்கட்டும் இல்லை பேட் கிராம் மொபைல் இந்தியாவாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேமாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பப்ஜி மொபைலில் 1.4 வெர்ஷன் இருக்குன்னா அதே தான் வந்து பேட் கிராம் மொபைல் இந்தியாவிலும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பப்ஜி மொபைலில் நெக்ஸ்ட் வர போகிற அப்டேட் வந்து 1.5 உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதோட பீட்டா வெர்ஷனில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நியூ வாய்ஸ் பேக் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன இப்போ பார்த்துடலாம். இதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுறது பப்ஜி மொபைலோட 1.5 பீட்டா வெர்ஷன் தான். ஸோ அந்த ஒரு லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணிட்டு நான் அந்த வாய்ஸ் பேக் இருக்கிற அந்த ஒரு செக்ஷனுக்கு போயிடுறேன். ஸோ அது கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் வாய்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். நீங்கள் வந்து அதை அந்த ஒரு பஞ்சாபி வாய்ஸ் எப்படி எடுக்குதுன்னா அந்த டிஃபால்ட் வாய்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று சர்ச் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் போலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா போலா ரெக்கார்ட் வாய்ஸ் பேக், பஞ்சாபி வாய்ஸ் பேக் ஃப்ரம் போலா ரெக்கார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இது ஒன்று ஒன்றா வந்து ப்ளே பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ சிரிப்பாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள். வீ மெந்தர் சாரியா வீ ஓ மெத்தனு கவர் கட்னா चल चलिए चल चलिए मैं संभालना पिछू वो हमला हो गया ध्यान नाल समझ जाओ ओ मेरी मदद करो ए हमला ओ दुश्मन वो रुको रुको ओए गड्डी मैं चलानी हूं सेफ जोन च वापस जाओ கிட்டத்தட்ட எல்லா வாய்ஸ் சாட்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து இதில் ஹிந்தியில் பஞ்சாபியில் வந்து கேட்கும் போது நிஜமாகவே பண்ணியாகவே இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு பழகிட்டோமா, திடீர்னு இந்த ஒரு லாங்குவேஜில் வந்து நம்ம வாய்ஸ் கேட்கறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஃபன்னியாகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த ஒரு வாய்ஸ் சாட் வந்து கேட்கும் போது நிஜமாகவே வாயில் ஒரு பீடா போட்டு பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் சொல்கிறேன். இந்த ஒரு வாய்ஸ் பேக் வந்து பப்ஜி மொபைல் 1.5 பீட்டா வெர்ஷனில் கொடுத்துருந்தாலும் இது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு பஞ்சாபி வாய்ஸ் சாட் வந்து நம்மளுக்கு குளோபல் வெர்ஷனில் இருக்குமான்னு கேட்டால் 99% வந்து சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து இந்த ஒரு பஞ்சாபி லாங்குவேஜ் வந்து மோஸ்ட்டாக நம்ம இந்தியாவில் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா பேட் கிராம் மொபைல் இந்தியாவில் இந்த ஒரு வாய்ஸ் பேக் வந்து ஜஸ்ட் வெறும் வாய்ஸ் பேக்காக வரதுக்கு மட்டும் அதிகமாகவே சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஒரு போலான்ற ஒரு கேரக்டர் மாதிரி வருமானு கேட்டால் நிச்சயமாக நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இந்த ஒரு போலான்றதை வந்து நான் கூகுளில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஒரு பங்களாதேஷில் இருக்கிற ஒரு லொக்கேஷன், அதாவது ஒரு டிஸ்ட்ரிக் மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கேரக்டர் இருக்குமான்னு வந்து இன்னும் நிச்சயமாக வந்து சொல்ல முடியல. மேபி அடுத்தடுத்து வர போகிற அப்டேட்டில் கூட இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து கொடுக்கறதுக்கு அதிகமாக சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஒரு பஞ்சாபி வாய்ஸ் ஆட் பண்ண மாதிரியே வந்து நம்ம பேட் கிராம் மொபைல் இந்தியாவில் தமிழ் வாய்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எக்ஸலண்ட் ஒர்க்குக்கு வந்து அருமையான வேலை, அந்த மாதிரி வந்து நோ ப்ராப்ளம் நாட் அ ப்ராப்ளம்லாம் வந்து பிரச்சனை இல்லைடா அந்த மாதிரிலாம் வந்து எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், பப்ஜி மொபைல் 1.5 பீட்டா வெர்ஷன் வந்து கிடைச்ச ஒரு வாய்ஸ் பேக்னே சொல்லலாம். இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் வந்து மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரியேட் ஆகிற பில்லை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும்.